ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 27ஆம் நாள் சந்திர தரிசனம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, புலிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. துர்காதேவி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இன்றைக்கு சூரிய உதயம் 5:59, திதி இன்று காலை 8:03 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:47 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். குறிப்பாக தனுசுராசி என்பர்கள் யாரிடமும் எதுவும் பேசாமல், தேவையற்ற விஷயங்களில் வாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள், நன்மைகள் நடக்கும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இளைய உடன்பிறப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மனதை உறுத்தி வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வெளி வட்டாரங்களில் உங்களின் மீதான செல்வாக்கு மேம்படுகின்ற நாள். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விசேஷம்னா, இந்த திதி முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் சரியாக செய்யலைனாலே இந்த குழந்தை பாக்கியம் தட்டுப்பாடு, திருமண தடை, தொழில் வியாபார அபிவிருத்தி இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஒழுங்காக திதி கொடுப்பது சாலச் சிறந்தது. முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஏன்னா இந்த மேஷராசியிலிருந்து 12 ராசிக்காரர்களுமே இந்த திதி சம்பந்தமான பிரச்சனைகளில் நிறைய பேருக்கு வரும். யார் யாருக்கு வரும்னா, அந்த கன்னிராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள், இது மாதிரியான ஆட்கள் இந்த திதின்றதில் வந்து கொஞ்சம் கேஷுவலாக சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அதுவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நடந்தால் நல்லது, நடக்காட்டி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கோலே இல்லாமல் இருப்பான். இது மாதிரி ஆட்கள் திதி சம்பந்தமான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருப்புல்லானி, ராமேஸ்வரம், இது மாதிரியான ஜீவ நதிகள் ஓடுகின்ற இடத்திற்கு, அதாவது இந்த கடல் சார்ந்த கோவிலில் நீங்கள் திதி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விசேஷம். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற ஒரு இடம்னு பார்த்தா திருப்புல்லானி, ராமேஸ்வரம், முடிந்தால் காசி கூட சென்று கொடுக்கலாம், கயாவில் கொடுக்கலாம். இது மாதிரியான திவ்ய க்ஷேத்திரம்லாம் இருக்கிறது. 24/7 கடலில் கால் வைக்கலாம் அப்படின்னா அது ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருப்புல்லானி தான். மற்றபடி வேறு எந்த இடமும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா, அதாவது சென்னை அருகில் பார்த்தால் மகாபலிபுரம், மகாபலிபுரத்தில் கூட திதி சம்பந்தமான விஷயங்கள் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். ரிஷபராசி என்பர்கள் பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். சர்வதேச வணிகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். கூட்டாளிகளின் மூலம் பொருட்சேர்க்கை உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி என்பர்கள் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு நாள். கடகராசி என்பர்களே அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள்.
புதிய உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தன வரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூகத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கின்றனால் வியாபாரம் மற்றும் தொழிலின் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமாகும். வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நரசிம்ம பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்கள் ஆண்கள் என்ன பண்ணணும்னா அமைதியாக இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும். கன்னியா ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் குறையும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஈடுபாடு உண்டாகும். நீங்கள் எதனால் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா ஈடுபாட்டோடு அது செய்தீர்கள் என்றால் அது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். விவேகமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் தன உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாள். குறிப்பாக துலாம் ராசி அன்பர்கள், எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுங்கள். மனதில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசாதீர்கள், அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இப்பொழுது முடிவுக்கு வரும். விருச்சிக ராசி அன்பர்கள் காஞ்சி காமாட்சியை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி அன்பர்கள், காப்பீடு தொடர்பான பணிகளில் தன வரவுகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மனது விரும்பிய செயல்களை செய்து மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அதுவுமல்லாமல் இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள்லையும் பணம் வரும். இந்த சினிமா கான்ட்ராக்ட் இது மாதிரியான விஷயங்கள் போனாலே அது பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம். திருப்பதி தான் கனெக்டட். திருப்பதி சென்று தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். மகர ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். உறவினர்களுக்கிடையே புரிதல் மேம்படுகின்ற நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிசுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். கும்பராசி என்பர்களே, புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். கலை தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தொழில் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் இப்பொழுது ஈடுபடுவார்கள். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் கும்பராசி என்பர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இப்போ சனி வந்து ஏழரை சனின்றதுனால சில லாக்லாம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய நாள். சதயம்னாலே அது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். அப்படின்னா திருமைச்சூர் லலிதாம்பிகையை தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு உண்டான கஷ்டத்தை அவள் போக்கி கொடுப்பாள். நன்மைகள் அதிகளவில் இப்பொழுது உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. மீனராசி என்பர்களே, மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். கௌரவ பதவிகளின் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தன வரவுகளின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். திடமான சிந்தனைகளின் மூலம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மீனராசி என்பர்கள் குழந்தை வரம் வேண்டி நின்றால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் குருவாயூர் சென்று அந்த பெருமானை தரிசனம் செய்து வரும்பொழுது அந்த பெருமான் போல் ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு கிடைப்பால் நிச்சயமாக அந்த குருவாயூரப்பனே உங்களுக்கு குழந்தையாக வருவார். இரண்டாவது, இல்லை சார் எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னா வள்ளிக்கு ஒத்த ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு கிடைப்பால். குருவாயூர் திருச்செந்தூர் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்கிற பொழுது எதை நினைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பரிகாரங்கள் பின்னாடி செல்லாதீர்கள். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி பரிகாரம்லாம். தெய்வத்தோடு நேரடியாக தொடர்பில் இருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். பஞ்சபூதம்தான் தெய்வங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆறு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். ரெண்டாவது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தெரிகிறது. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். யாரையும் கோபமாக பேசாதீர்கள். வரவேண்டிய வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடனே இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு ராஜதந்திரியாக செயல்படுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும்.